ஐபிஎல்லில் நேற்று சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவி அஸ்வின் மிக சிறப்பான பந்து விஷயம் வெளிப்படுத்தி விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4 ஓவர்கள் வீசிய அவர் 25 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ரகானே மற்றும் சிவம் துபேவின் விக்கெட்டை வீழ்த்தினார். இந்நிலையில் இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்ட ரவி அஸ்வின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சிஎஸ்கே அணி சேசிங் செய்யும் பொழுது மைதானத்தில் டியூ இருந்த காரணத்தினால் அம்பையர்கள் புதிய பந்தை மாற்றியதாகவும், ஆனால் அது பற்றி பந்து வீசும் அணியான எங்களிடம் கேட்கவில்லை என கூறிய அவர், இதற்கு முன்பதாக இப்படி நடந்ததில்லை எனவும் இது தனக்கு மிகுந்த ஆச்சரியம் அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் பேசிய அஸ்வின், நாங்கள் பந்தை மாற்ற சொல்லி கேட்கவே பந்தை மாற்றிய நேரத்தில் அம்பையரிடம் அதற்கான காரணத்தை கேட்டபோது எங்களால் அதை மாற்ற முடியும் என அம்பையர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் நடப்பாண்டு ஐபிஎல்லில் ஆன்பீல்டில் அம்பையர்கள் எடுக்கும் முடிவுகள் தனக்கு வியப்பை ஏற்படுத்துவதாகவும், நான் சரியான வழியில் செல்கிறேனா அல்லது தவறா என தன்னை குழப்பத்தில் தள்ளுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் பொதுவெளியில் அம்பையர்கள் பற்றி இப்படி அஸ்வின் பேசியதனால் ஐபிஎல் நிர்வாகம் அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது அஸ்வின் ஐபிஎல்லின் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அவருக்கு அவரது போட்டி கடனத்திலிருந்து 25% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நடுவரின் முடிவே இறுதியானது என ஐபிஎல் விதிகள் கூறும் பட்சத்தில் அதை விமர்சனம் செய்ததே இதற்கு காரணமான கூறப்படுகிறது.